பொட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த பச்சைப்பயிறு க்ரீன் கிராம் இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு 1/2 hour மேக்ஸிமம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு எடுத்துருவோம். நம்ம க்ரீன் கிராம் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்மளோட அந்த க்ரீன் கிராம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டுப்போம் தேவையான அளவு. இது புட்டுக்கு நல்ல ஒரு ஹெல்தி ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது பசங்களுக்கு எல்லாம் சண்டேஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க. டைம் இருக்கும்போதெல்லாம் ஈவினிங்ஸில் கூட நம்ம இது சாப்பிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பொட்டு பார்ப்போம். இந்த ராகி பொட்டு பொடி வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ பொட்டு மாவில் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுப்போம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி தொடும்போது அந்த மாவு நல்லா ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணியை தெளித்து 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 பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி டைட்டாக பிடிச்சு வரும்போது இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பு ஆனில் தான் இருக்குது. இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த புட்டு மாவை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். போதும். இப்போ அடுத்த செட்டை ஊற்றி வச்சுருவோம். நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த இட்லி பாத்திரத்துலேருந்து அது துணியோட எடுத்து அப்படி விட்டுட்டு கொட்டிப்போம். இப்போ நல்லா இந்த கட்டி இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் அந்த கேஷஸ்லாம் கொஞ்சம் போட்டுப்போம். தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் துருவலையும் போட்டுப்போம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் அது. கேஷ்யூஸோட கிறிஸ்மஸ்ஸு, தேங்காய் துருவலோட அந்த ஒரு ஃப்ளேவரு, நெய்யோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு ஃபுட்டு இது. நெக்ஸ்ட்டு பிளேட்டிங் ரெடி பண்ணுவோம். இப்போ நேந்திரம் பழம் வச்சுருக்கேன், க்ரீன் கிராம் வச்சுருக்கேன், அடுத்தது பொட்டை. சூப்பரான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஹெல்தி. பாய்.